Welcome to our build. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோடிங் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. டெய்லி ப்ராசஸ் நடக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கோடிங் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அலாரமாக இருக்கட்டும், ஸ்கூல் பெல்லாக இருக்கட்டும், விவசாயத்தில் டெய்லி தண்ணி பாய்ச்சிற மோட்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த கோடிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DX3231 மாடுல், ஆர்டினோ யூனோ ரிலே, ஜம்பர் ஒயர், பல்ப். DX3231 மாடுல் கிளாக்கை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆர்டினோ ரீட் பண்ண கிளாக்கை டிஸ்பிளே பண்ணவும் எலக்ட்ரானிக் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ரிலே நம்ம செட் பண்ண டைமில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை சப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரிலே சுவிட்ச் வந்து யூஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கான சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டினோ யூனோட A4 பின்ன DX3231 மாடுலோட STA பின்லையும், ஆர்டினோவில் A5 பின்ன DX3231 மாடுல் உள்ள SCL பின்லேயும் கனெக்ட் பண்ணுறோம். ஆர்டினோவோட கிரவுண்ட் அண்டு VCC பின்ன DX3231 மாடுலோட கிரவுண்ட் அண்டு VCC பின்ல கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிலே. ரிலேயில் உள்ள டிஜிட்டல் பின்ன ஆர்டினோவில் உள்ள 8th பின்லேயும், ரிலேயில் உள்ள கிரவுண்ட் அண்டு VCC பின்ன ஆர்டினோவில் உள்ள கிரவுண்ட் அண்டு VCCலையும் கனெக்ட் பண்ணுறோம். ரிலே ON பின்ன பல்ப்லையும், ரிலேயில் உள்ள C அப்படிங்கிற பின்ன 240 வோல்ட் கரண்ட்லேயும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பல்பில் இருக்கிற இன்னொரு பின்ன 240 வோல்ட் கரண்ட் கொடுக்குறோம். கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்டு அண்ட் போர்ட் வந்து செக் பண்ணணும். போர்டு ஆர்டினோ யூனோடனும், போர்ட்டை வந்து கம்போ 6 வோல்டனும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு DX3231 மாடலுக்கு உண்டான லைப்ரரி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இந்த லைப்ரரி ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ண லைப்ரரி ஃபைலை ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போது ஹேஷ் இன்க்ளூட் DX3231.h, இதில் DX3231 அப்படிங்கிறத கிளாக் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது DX3231 கிளாக்கு நமக்கு வரக்கூடிய டேட் டைமை வந்து DD அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது RTC டேட் டைம் DD. நம்மளோட ரிலே பின்னை வந்து 8th பின்னில் கனெக்ட் பண்ணதுனால 8th பின்னை வந்து ரிலே பின்னில் வந்து இனிஷியல் பண்ணுறோம். அப்போது இனிஷியல் ரிலே சீக்வல் டு 8. நம்ம எத்தனை மணி எத்தனை மினிட்ஸில் ஆன் ஆகணும், எத்தனை மணி எத்தனை மினிட்ஸில் நம்ம லைட்டு வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத இனிஷியல் பண்ணுறோம். அப்போது கான்ஸ்டன்ட் இனிஷியல் ஆன் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 4, கான்ஸ்டன்ட் இனிஷியல் ஆன் மினிட்ஸ் ஈக்குவல் டு 46. 4:46 வந்து நம்ம லைட்டு ஆன் ஆகணும். கான்ஸ்டன்ட் இனிஷியல் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 4, கான்ஸ்டன்ட் இனிஷியல் ஆஃப் மினிட்ஸ் ஈக்குவல் டு 47. 4:47 வந்து நம்ம லைட்டு ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்ஷியல் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாய்டு செட்டப். வாய்டு செட்டப்பில் ரிலே பின்னை வந்து அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது பின் மோட் ரிலே கமா அவுட்புட், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால சீரியல் பிகின் வந்து கொடுக்குறோம். அப்போது சீரியல் .begin 9600. இதில் 9600 அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாண்ட் ரேட்டை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது சீரியல் .println ப்ரெசன்ட். நெக்ஸ்ட்டு கிளாக்கை வந்து ரீட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுறோம். அப்போது கிளாக் .begin. நெக்ஸ்ட்டு கிளாக்கை வந்து செட் பண்ணுறோம். அப்போது கிளாக் .set டேட் டைம் 2021 9/19/19 4:45:08. இதில் இன்ஷியூர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து கிளாக்கை வந்து செட் பண்ணணும். வாய்டு செட்டப்பில் செட் பண்ண டேட் டைமை வந்து வாய்டு லூப்பில் வந்து எடுத்து எழுதுகிறோம். அப்போது கிளாக் .get டேட் டைம், இந்த கிளாக் .get டேட் டைமை ஷார்ட்டாக டிடி அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே இன்ஷியூர் பண்ணியிருப்போம். அதாவது RTC டேட் டைமை வந்து டிடி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டே இன்ஷியூர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே இங்கேயும் ரைட் பண்ணுறோம். இங்கே டிடி அப்படிங்கிறது வந்து டேட் டைம் அப்படின்ட்டு குறிக்குது. அப்போ டிடி சீக்குவல் டு கிளாக் .get டேட் டைம். நமக்கு சீரியல் மானிட்டரில் வரக்கூடிய ரிசல்ட்டு வந்து இயர் மந்த் டே ஹவர் மினிட் செகண்ட் இந்த ஃபார்மெட்டில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் வந்து ரைட் பண்ண போகிறோம். அப்போது சீரியல் .print டிடி .year சீரியல் .print ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஸ்லாஷ். இங்கே ஏன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஏன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு வந்து இது வந்து DX3231 மாடுலேருந்து வர்றதுனால இங்கே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலை. இது வந்து நம்ம ப்ரோக்ராம்லேருந்து இந்த ஸ்லாஸ் வர்றதுனால ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதே ஃபார்மெட்டில் தான் மந்த்து சீரியல் .print டிடி .month சீரியல் .print ஸ்லாஷ் சேம் டேக்கு ஹவர் மினிட் செகண்ட்.
நமக்கு ரிசல்ட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வரணும் அப்படிங்கிறதுனால டிலே வந்து 1000 அப்படின்ட்டு கொடுக்குறோம். இந்த கோடிங்கை நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டு டைம் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து நமக்கு அவுட்புட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சீரியல் மானிட்டரில் கிளாக்குக்கான அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கும் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து எத்தனை மணிக்கு இந்த லைட் ஆன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கோடிங்கில் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கான கோடிங் ஆகிடும். வாங்க, இதுக்கு எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன். அதாவது நமக்கு டிடி டாட் ஹவர், இதில் வரக்கூடிய ஹவரும் நம்ம ஏற்கனவே லைட் ஆன் ஆகணும்னு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, ஆன் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 4 அந்த ஹவரும் ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா டிடி டாட் ஹவரும் ஆன் பண்ணுற ஹவரும் அண்டு டிடி டாட் மினிட்டும் ஆன் பண்ணுற மினிட்டும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகணும். அப்போது சீரியல் டாட் பிரிண்ட் எல்இடி ஆன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நமக்கு வரணும். அதே சமயத்தில் டிஜிட்டல் ரைட் ரிலே சுவிட்ச் வந்து ஆன் ஆகணும். அப்போது லே கமா ஹை. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எல்சிஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் நடக்கணும். எல்சிஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டிடி டாட் ஹவரும் ஆஃப் பண்ணுற ஹவரும், அதாவது லைட் வந்து எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற ஆஃப் பண்ணுற ஹவரும் ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். அப்போது எல்சிஃப் டிடி டாட் ஹவர் சீக்குவல் டு சீக்குவல் டு ஆஃப் ஹவர் அண்டு டிடி டாட் மினிட் சீக்குவல் டு சீக்குவல் டு ஆஃப் மினிட். இந்த ஆஃப் ஹவரும் டிடி டாட் ஹவரும் ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். அப்போது சீரியல் டாட் பிரிண்ட் எல்இடி ஆஃப் டிஜிட்டல் ரைட் ரிலேவும் லோவாக இருக்கணும், ஆஃப் ஆகணும், ரிலே லோ. இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமுக்கு வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது எல்இடி ஆனணும், ஆஃப் பண்ணும்போது எல்இடி ஆஃபணும், நமக்கு வந்து மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்மளோட லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகவும் ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷன் வந்து ஓகே, கோடிங்கை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சீரியல் மானிட்டரில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேட் டைம் வர ஆரம்பிக்கும். நமக்கு எல்இடி ஆன் பண்ணுற டைம் வரும்போது எல்இடி ஆனணும், எல்இடி ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்இடி ஆஃப் பண்ணுற டைம் வரும்போது எல்இடி ஆஃப் பண்ணும், நம்மளோட எல்இடி வந்து ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். இந்த கோடிங் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீட்ஸையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடிங் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.